அரசியல் ரஜினிக்கு எதிரி அசோகர்களா ஆண்டனியர்களா? அப்புறம் ஒரு ஆணழக இந்த காடு பட்டியா கரிப்பிட்டா எனக்கு தெரியாது. ரஜினி சாரை பார்த்துட்டு மண்டையில மயிறு போனதுக்கு அப்புறம் அரசியல் வரீங்களான்னு என்ன பேசா கேட்டேன். கடுபடி சார், உங்க மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்கிட்டு உங்களுக்கே கண்டுபிடிக்கிறதுக்கு நாலு நாளாகும். இப்படி இல்ல நீங்க எல்லாம் ரஜினி சார இப்படி சொல்லலாமா? தெற்காசியா கண்டம் முழுதும் தமிழ் பேசப்பட்டிருக்கும் போது தெற்காசியா முழுதும் தமிழ்நாடா தானே சார் இருந்திருக்கணும்? நான் அப்படி கூட நம்பல சார். உலக முழுதா மனிதர்கள் ஒன்னா தமிழ் பேசியிருந்தாங்கன்னு நான் நம்புறேன். அப்படின்னா எல்லாருமே ஒண்ணுதானே சார். அதுல என்ன சார் தெலுங்கு மராட்டி தமிழ் கடவுள் ஹிந்தி கடவுள் நல்லவனா கெட்டவனான்னு பாருங்க சார். ஏன்னா நான் ஒரு மலையாளி. வணக்கம், என் பேரு கிரிஃபின். ஆனா நான் இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறத பார்த்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரல. இருந்தாலும் என் தமிழுக்கு காரணம் வந்து உங்க சூப்பர் ஸ்டார். என்ன மாதிரி கோடிக்கணக்கான நபர்களிடம் உலக அளவில் சைனா ஜப்பான் மலேசியா போன்ற இடங்களில் எல்லாம் தமிழை கொண்டு சேர்த்த பெருமையுடையார். அப்படிப்பட்ட தமிழ் சேவையுடைய ஒரு மனிதர்களிடம் நீ தமிழனா, எங்க மேல உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்பவர்களிடம் சில கேள்விகள். மண்ணில் முதல் முதல் தோன்றிய மொழி என்ற நிலையில் மனிதரான நாமெல்லாம் ஒன்று என்ற உன்னதமான விஷயத்துக்கு ஆதாரமாக கூடிய தமிழனும் மகத்துவத்தை தங்கள் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கும் தன்னலவாதிகளின் விமர்சனங்களுக்கு சில பதில்கள். அவர் நினைச்சிருந்தா தன்னோட குறைய மறைக்கிறதுக்காக விற்க மாட்டிருக்கலாம். ஆனா ரஜினி மற்றவங்க மாதிரி கிடையாது. சிங்கப்பூர் மாப்பிள்ள டாக்டர் என்ஜினியர் அந்த அண்ணன் தம்பி ரோல் எல்லாம் பண்ணிட்டு சினிமாவில போனி அவ்வளோ அரசியல் குதிக்கிறோம். அவர் சினிமாவில் டாக்டர் கிடையாது. அன்னைக்கு இன்னைக்கு எப்போதும் இப்போதும் சூப்பர் சார். அவருக்கு எடுக்காது வெற்றிடமா சார். என்னோட 50 ஆண்டு சிறப்பு மேடையில் கமல் அவர்கள் அவருடைய நட்பை பற்றி பேசும் வார்த்தையே அதுக்கு உதாரணம். தளபதி என்றால் ஒரு அரசன் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அப்படி என்றால் அந்த அரசன் யார் என்றதுதான் சந்தேகம். சில மனிதர்கள் பப்ளிசிட்டிக்காக வாக்கடியா மணிக்கணக்கா பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஆர் சார், டிஆர் சார் கிட்ட மைக்க கொடுத்துட்டு மைக்கு வெடிச்சு செதறாங்க, பேச்சு நிறுத்துப்பாங்க. அப்படி குரல் கொடுத்து என்னதான் பிரயோஜனம் இருக்கு? அஜித் ஒரு வக்தி, அஜித் ஒரு வக்தி ஒரு அரசியலும் காரியங்களுமாயிட்ട് ഒന്നും இல்லாத ஒரு ஃபேன்ஸ் തന്നെ வேண்டன்னு പറഞ്ഞു அவர் விட்டுளഞ്ഞിട്ട് അതിന്റെ கூட்டத்துல ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ அന്ന് ரஜினியோட ஒரு தலவனன்னு વિચારിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ இன்னும் ஆ ஒரு தீர்மானத்தினே நிக்கുന്നുണ്ട്. மக்கள் மனதில் அவர் பெற்றிருக்கு அன்பை மேடைகளில் அவருக்கு கிடைக்கிற ஆதரவையும் பார்த்து வியந்து புறாமை கொண்டவர்கள். நீண்ட நாட்களா முதல்வர் நாற்காலி நோக்கி ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற பதவி ஆசை கொண்ட சில சுயநல அரசியல்வாதிகளும் அப்படி பேசியிருந்தால் கூட தரமில்லாத சில விமர்சனங்கள் மிகவும் வேதனையிடும். அதை விட பெரிய பிரச்சனை அரசியல்ல ரஜினிக்கு எதிரி தங்களை எதிரிகளாவே அவர் முன்னால் சித்தரித்துக் கொண்டிருக்கிற பாஷா ஆண்டனியர்களா, இல்ல இவ்வளவு நாளா நண்பர்களா அவர் கூட இருந்து இப்போ அவருக்கு எதிராக தெரியக்கூடிய அண்ணாமலை அசோகர்களா என்றதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை தேடுதல் தான் இந்த வீடியோ.